வணக்கம். ஸ்ரீ தட்சிணகாளி சித்தர் பீடம், பிரம்மஞானம். கடந்த முறை சஞ்சீவினி சமாதி யோகம் மற்றும் அந்த தியானங்களை பற்றி நான் போட்டிருந்தேன். அதில் நிறைய கமெண்டுகள் வந்திருந்தது. இந்த கோயில் எங்கே இருக்குது, எதற்காக இந்த சமாதி யோகம், எதனால் இதை செய்கிறீங்க, இதனால் என்ன பயன் சொல்லிட்டு. முதல்ல நம்மளுடைய தட்சிணகாளியுடைய கோயிலுடைய முழு விவரங்களை பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த நான் சமாதி செய்த இடத்தையும் பார்த்துட்டு இதனுடைய முழு விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நமது ஸ்ரீ தட்சிணகாளி சித்தர் பீடமானது திருச்சியிலேருந்து, அதாவது திருச்சி சத்திர பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன்லேருந்து எதுவாக இருந்தாலும் கரூர் போக வழியில் பெருகமணியிலேருந்து உள்ள கவுண்டம்பட்டி ஒத்தக்கடை அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்குது. நங்கவரம்னு இந்த ஊருடைய பேர். நம்மளுடைய அம்பாளுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கும்போது, அம்பாள் தெற்கு திசையை நோக்கி இருப்பாங்க. பொதுவாக எல்லா கோயில்களில் இருக்கக்கூடிய காளி அப்படிங்கும்போது வடக்கு திசை நோக்கி இருக்கும். ஆனால் நம்ம அம்பாள் தெற்கு திசை நோக்கி இருப்பாங்க. தெற்கு அப்படிங்கும்போது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லேயும் புராணங்கள்லேயும் என்ன சொல்லப்படுறதுன்னா, யம திசைன்னு. பொதுவாக ஒரு விஷயம் பொதுவாக சொல்லணும் அப்படிங்கும்போது, காளி அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு அகோரம், பயம் அப்படின்னு. காளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, காலன் காலா, அதாவது இருள் நீக்குபவள், பாவம் தீர்ப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு தான் காளியுடையது. காளியை போல ஒரு தெய்வம் இல்லை. அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒருமித்த மாபெரும் சக்தியாய் உருவெடுத்தவள் தான் மகாகாளி. அதாவது மகாகாளினா மகா காளைய, காளேஸ்வரர், காலன், காலத்துக்குரியவர் தான் இந்த காளி. இவளை வழிபாடு பண்ணுறனால பிரம்மகத்தி தோஷம், பிதுர்தோஷம், முன்பிறவியில் செய்த பாவங்களுடைய இப்பிறவியில் நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், நோய்கள் எதுவாக இருந்தாலும் இவள் தீர்க்கக்கூடியவள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாரதியார்லேருந்து காளிதாசர்லேருந்து எல்லாருமே காளியுடைய பக்தர்களாக தான் இருந்திருக்காங்க. நம்ம ஞானம் வேண்டுவோருக்கு ஞானத்தின் பாதை போபவர்கள் காளியை தான் வழிபாடு செய்யணும். காளி அப்படிங்கும்போது ஞானத்துக்குரிய கடவுள் அப்படிங்கிறது தான் இதில் முதன்மையானது. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் காளியை கூப்பிட்ட உடனே வரவே. அடுத்தபடியாக அப்படிங்கும்போது இந்த சஞ்சீவினி சமாதி யோகம், இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சஞ்சீவினி ஜீவ சமாதி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நான் 8 வருடங்களுக்கு மேலே பண்ணுறேன். இது முறையான பயிற்சி. இப்போ அந்த இடத்த முதல்ல நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், அதுக்கப்புறம் அதனை பற்றின விளக்கத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சஞ்சீவினி ஜீவ சமாதி யோகம், அதாவது ஜீவ சமாதி யோகம் ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன், இதனால் எனக்கு என்ன பயன். அது மட்டும் இல்லாது கமெண்டில் நிறையா வந்துடுது, ஏன் இதை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த இளம் வயதுன்னு. வயதிற்கும் ஞானத்திற்கும் யோகத்திற்கும் என்ன சம்பந்தம்? இன்றைக்கி எத்தனையோ மகான்களும் ஞானிகளும், அதாவது அகத்தியர்லேருந்து அருணகிரிநாதர்லேருந்து போகர்லேருந்து வள்ளல் பெருமான்லேருந்து எத்தனையோ மகான்கள் இருந்திருக்காங்க. எனக்கு இந்த யோகத்தை பற்றி வெளியே தெரியணும், தெரியப்படுத்தணுங்கிறது நோக்கமும் கிடையாது, எனக்கு இது தேவையில்லாத விஷயங்களும் கிடையாது. ஏன் அப்படிங்கும்போது, வள்ளல் பெருமானிலேருந்து நம்மளுடைய சிவவாக்கியர்லேருந்து எண்ணற்ற மகான்கள் தன்னுடைய ஞானத்தை மக்களுக்கு சொல்லிட்டு தான் அவர்கள் அமைதியான நிலையை நோக்கி போனார்கள். நான் 1-2 முறை யோசிக்கும்போது இதை ஏன் சொல்லணும் அப்படிங்கிறது பல முறை யோசித்தேன். ஆனால் இன்றைய ஆன்மீகம் என்ன செய்கிறாங்க, என்ன நடக்குது, தியானத்திலேருந்து ஆன்மீகத்திலேருந்து எல்லாமே வியாபாரமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரியான சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு வருத்தத்தை கொடுக்குறனால மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் செய்யணும்னு நான் முன்வந்தேனே தவிர, இது ஒரு வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இந்த கலையை நான் கிட்டத்தட்ட 8 வயசுக்கு மேலேயே நான் ஆன்மீக தேடல்லையும் ஆன்மீக பாதையிலையும் தான் இருக்கேன். அப்போ இந்த சமாதி யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8 வருடங்களாக பண்ணுறேன். அப்போ அந்த இடத்த இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். உள்ளே பார்த்திங்கன்னா, நான் இதுக்குள்ளே உட்கார்ந்ததுக்கப்புறம் இதில் விபூதி, துளசி, கல்லுப்பு இது போன்ற எண்ணெயை சுற்றி போட்டுட்டு இந்த ஸ்லாப் எடுத்து மேலே வச்சு மூடிடுவாங்க. மூடி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே எல்லாருக்கும் சமாதி செய்ததுக்கப்புறம் போடக்கூடிய பூவும் ஒரு தீபமும் ஏற்றி வச்சுருவாங்க. அதிகப்படியாக நான் 15-18 நாள் வரைக்கும் இந்த சமாதியில் இருந்திருக்கேன்.
இப்போ நான் சமாதி செய்யக்கூடிய நான் சமாதியில் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் இப்போ பார்த்தீங்க. நான் ஏன் இதை செஞ்சேன், எதற்காக செஞ்சேன் அப்படிங்கும்போது பல கேள்விகள். ஏன் இதை போய் செய்யணும், கடவுளை வந்து நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாமே, நம்ம எப்படி வேணாலும் கடவுளை அடையலாமே, இது மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கணுமான்னு. இது கஷ்டமே முதல்ல கிடையாது. நீங்கள் அதை கஷ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையில் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 8-9 வருடங்களுக்கு முன்னாடி இந்த யோகத்தை நான் செய்யும்போது பார்த்திங்கன்னா, என்னுடைய தகப்பனாருடைய மரணம் தான் என்னை இந்த யோகத்தை செய்ய வச்சது. காரணம் என்ன அப்படிங்கும்போது, எத்தனையோ வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் மரணத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் எத்தனையோ ஞானிகளும் மகான்களும் சொல்லி வைத்திருந்தாலும், இந்த உடல் இயங்குகிறது, இயக்கத்திற்கு அப்பால் இந்த உடல் எங்கே அதாவது இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தி எங்கே போகிறது என்ற கேள்வி நான் ரொம்ப ஆழ்ந்து யோசித்தேன். அப்போ யோசிக்கும் போது தான், அப்போ உயிரோடு இருக்கும்போது நம்ம பசிக்குது, சாப்பிட்றோம், ருசிக்குது, எவ்வளோ சுகங்களையும் வேதனைகளையும் உடம்பும் சரி மனசும் சரி அனுபவிக்குது. அப்போ திடீர்னு ஒரு நாள் உடல்லேருந்து உயிருங்கக்கூடிய ஒரு ஆற்றல் வெளியே போயிடுது. அந்த ஆற்றல் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு பரிமாண வளர்ச்சிகளும் அடையாமல் அப்படியே ஒரு சவமாக கிடக்கிறோம். நம்ம நெருப்பை வச்சு தீமூட்டினாலும் அந்த உடல் எரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குண்டூசி குத்தினா வலிக்கும், ஒரு தீக்காயம் பட்டாலும் எரியக்கூடிய உடல் இவ்வளோ பெருசாக எரியது. அப்போ எது தான் இவ்வளோ நாள் இயக்குச்சு, அந்த இயக்கு சக்தி எங்கே போச்சு? அப்போ எல்லாரும் சொல்லப்படுறாத மாதிரி பேய், பிசாசு, ஆவி, பிரேதலோகம், சொர்க்கம், நரகம் உண்மையா அப்படிங்கக்கூடிய கேள்விகளை நான் கேட்க, என்னை நான் கேட்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த சமாதி நிலை தியானங்கிறதை நான் பண்ணேன். அப்போ முதல் முறை நான் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலை. குழி வெட்டி குழியில் நான் உட்காந்ததுக்கப்புறம் வழக்கமாக சமாதிக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்து மேலே பார்த்திங்கன்னா வன்னி மர பலகையை போட்டு மூடி அதுக்கு மேலே மண்ணை கொட்டி தான் நான் சமாதி தியானம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அது எல்லாமே முழு பாதுகாப்போடு தான் செஞ்சேன். மேலே ஆள் இருந்தாங்க. எந்த நேரமும் நான் சமாதியை விட்டு வெளியே வரும்போது அடுத்த 10 நிமிடம் திற்குள்ளே நான் வெளியே வரக்கூடிய ஒரு சூழல்லையும் நான் வந்து அந்த மாதிரி முழு பாதுகாப்போடு தான் அந்த சமாதி நிலை தியானம் செஞ்சேன். இறைவனை அடைவதற்கும் ஞானத்தை அடைவதற்கும் இறை வழிபாட்டின் மூலம் எண்ணற்ற வழிகள் இருந்தாலும் ஏன் இவ்வளோ கடுமையான வழிகள்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க. இது கடுமையான வழிகள்லாம் கிடையாது. எவ்வளவோ வழிகளும் வேதனைகளும் இந்த உலகத்தில் எவ்வளோ ஞானிகளும் மகான்களும் அனுபவித்திருக்காங்க. ராமானுஜர்லேருந்து நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மகான்கள் இந்த இறை வழிபாட்டையும் ஞானத்தையும் மக்களுக்கு கொடுக்க முயற்சி செய்த வழிகளில் கடுமையான வழிகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ புராணங்களில் படிச்சிருப்பீங்க, சில பேர் நேரில் கேட்டிருப்பீங்க, சில பேர்கள் கதைகள் மூலமா அதையெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது மிகப்பெரிய வழிகள்லாம் இல்லை. எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து அழகு குத்துறாங்க, சில பேர் பால் குடம் எடுக்கிறாங்க, சில பேர் அக்னி சட்டி, அதையெல்லாம் காட்டிலும் நான் அதை ஊக்குவிக்க கிடையாது. அது அவர்களுடைய பக்தர்களுடைய மனநிலை பொறுத்தது. என்னையை கேட்டால் அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அப்போ இன்றைக்கி சில இடங்களில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த தொட்டியம்பத்து தலைமலையில் கூட சின்ன கேப்பில் மலை உச்சியில் கிரிவலம் சுற்றுறதா சொல்கிறாங்க. எவ்வளவோ பெயர்கள் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க. இது மாதிரி இறைவனையுடைய வழியில் ஞானத்தை அடைவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சத்தியத்தின் வழியாக தர்மம் செய்து ஞானத்தை அடைவதுதான் என்னுடைய மார்க்கம், என்னுடைய வழி. இது உங்களுடைய பார்வைக்கு கடுமையாக இருக்கலாம், ஆனால் இது கடுமை கிடையாது. இது வந்து மக்களுடைய நலனுக்காக நான் எடுக்கக்கூடிய இறைவனுடைய உத்தரவை தவிர இதில் எந்தவித ரிஸ்க்கும் கிடையாது, எந்தவித கஷ்டமும் கிடையாது. சந்தோஷமாக என்னை நான் அறிவதற்கு, இந்த ஞானத்தை நான் அடைவதற்கு இது எனக்கு உதவி இருக்குங்கும் போது, இது எப்படி வந்து ஒரு கஷ்டமான பாதை, கஷ்டமான ஒரு முயற்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இதில் எந்தவித கஷ்டமும் இல்லை. தயவுசெய்து இதை அனுபவித்தவர்க்கும் உணர்ந்தவர்க்கும் தான் தெரியும். அனுபவிக்காமல் உணராமல் இதை வந்து தவறாவோ தவறுதலான பார்வையிலையோ பார்க்க வேண்டாம். நீங்கள் எல்லாரும் இன்புற்று வாழ்வதற்காக தான் இதை நான் செய்கிறேன். இதை நீங்களும் செய்யலாம். இந்த யோகத்தை பயிற்சி எடுக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான். எந்த ஒரு விஷயமும் நாம் செய்யக்கூடிய முயற்சியில் தான் இருக்கேன் தவிர, ஒவ்வொரு முயற்சிகளும் உலகத்திலேயே நான் பெரியதாக மதிக்கக்கூடிய 3 நபர்கள் பார்த்திங்கன்னா, 1 விவசாயி, 2 மருத்துவர், 3 பெண்கள். ஏன் விவசாயி அப்படிங்கும்போது, எத்தனை கோயில்கள் கட்டி வச்சுருந்தாலும் கோயில்களில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நெய்வேத்தியமே விவசாயிகள் விவசாயம் செய்கிறதுனால தான் கிடைக்கும். அப்போ இறைவனுக்கே உணவளிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் படைத்தவர்கள் விவசாயிகள். அப்போ அந்த உணவை சாப்பிட்டு தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். உணவு தான் முதல் கடவுள் என்பது போல
ரெண்டாவது மருத்துவர்கள். நம்ம உயிரோடு வாழும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள்லேருந்து என்னதான் இறைவன் அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அந்த ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்தி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களையும் நம்மளுடைய உயிரையும் காப்பாற்றக்கூடிய பெரிய ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. ரெண்டாவது மருத்துவர்கள். அப்போ மூன்றாவது பெண்கள். உலகத்தில் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, தயவு செய்து தவறாக எடுத்துக்க வேணாம், ஆண்கள் தான் உலகத்திலேயே வந்து பலசாலி, ஆண்கள் தான் வந்து பெரிய ஒரு மிகைமையான ஒரு நபர்களாக இருக்காங்க. நான் இதை யாரையும் காயப்படுத்துகிற விதத்தில் சொல்லலை, நான் சந்தித்த நபர்களை பொறுத்து சொல்கிறேன். தயவு செய்து இதை யோசித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்கள் அப்படிங்கும்போது ஒரு பெண்ணிற்கு நல்ல பாதுகாவலன் என்பதற்கு தான் ஆண்களுக்கு பெரிய மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டதே தவிர, ஆண்கள் அப்படிங்கும்போது பெண்களை காட்டிலும் நிகரானவர்கள் அல்ல. ஏன் அப்படின்னா, பெண்களுடைய மனதிடமும் பெண்களுடைய சகிப்புத்தன்மையும் ஆண்களில் பகுதி பெயர்க்கு கூட கிடைக்கிறதில்ல. அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் வரக்கூடிய கணவன் முதலில் நல்ல தகப்பனாகவும் நல்ல தாயாகவும் நல்ல நண்பனாகவும் நாலாவது நல்ல கணவனாக இருந்தால் எந்த குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகள் வராது. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய சுய சந்தோஷங்களை இழந்து அவன் திருமணம் செய்யக்கூடிய கணவனுக்காக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வழி அப்படிங்கும்போது எல்லா கணவர்களும் உணர்ந்தால்தான் தெரியும். கண்டிப்பாக அதோடைய வழிகளை அந்தந்த தாய்மார்கள் பெண்கள் சொல்வதால் கண்டிப்பாக பெண்களை மதிக்காத ஆண்கள் மாறுவார்கள். இது நான் தவறு செய்பவர்களை சொல்கிறேனே தவிர மற்றவர்களை சொல்லலை. அப்போ இப்பேற்பட்ட காலநிலையில் அப்படிங்கும்போது இந்த உடல் ஏன் எங்கே அழியுது, ஏன் இந்த உடல்லேருந்து ஆன்மா வெளியே போகுது, அப்போ ஆன்மா எப்படி இருக்குங்கக்கூடிய பல தேடல் தான் இனி இந்த சமாதி தியானம் செய்ய வச்சுது. அப்போ அந்த சமாதி தியானம் செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடத்தில் அந்த 8 குழி நோண்டி அதில் 4 மூலையிலையும் கொட்டாமூச்சி வச்சு 2 சுடாத பானையில் காராம்பசு சாணத்தோடு நான் அந்த தவ நிலையை மேற்கொள்ள சொல்லி என்னுடைய குருநாதர் உத்தரவு. அதுபோல் நான் செய்யும்போது 15-20 நிமிடத்திற்குள்ளே நான் வந்து என் உடல்லேருந்து அந்த ஆன்மாவை வெளியேறுவதை உணர்ந்தேன். அது எப்படி உணர்ந்தேங்கிறதெல்லாம் முழுமையாக என்னால் இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா அதை சொல்லக்கூடிய ஒரு உத்தரவும் எனக்கு கிடையாது. அதை நீங்கள் உணரும்போது கண்டிப்பாக. அப்போ இது மாதிரியான தியான யோகங்களை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் வறுமையும் நோயும் இல்லாது எடுத்த காரியங்களில் வெற்றியோட குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என் அன்பான வேண்டுகோள். நன்றி.